எல்லாருக்கும் வணக்கம்ப்பா. ஓகேப்பா, குட் மார்னிங்ப்பா. மிஸ், ஏற்கனவே ஒரு வீடியோவில் கதை அனுப்பியிருந்தேன், இல்லை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததா? அப்படியா, சரிங்கப்பா. நாம் இப்போ திருக்குறள் கதைகளில் இரண்டாவது கதைக்கு போகிறோம். இந்த கதையினுடைய தலைப்பு பாருங்க, காலத்தே பயிர்சை அப்படின்றது. ஆமாம், நேரம் அறிந்து காலம் அறிந்து நாம் என்ன செய்யணும், ஒரு செயலை செய்யணும் அப்படின்றத உணர்த்தக்கூடிய ஒரு கதை. அதற்கான திருக்குறளும் இங்கே இருக்கிறது. முன்னாடி காலத்தில் மலைசாமி அப்படின்ற ஒருத்தர் ஒரு ஏழை விவசாயி. விவசாயின்னா யார்ப்பா? ஆமாம், உழவு தொழில் செய்கிறவங்க, நம்மளுக்கு தேவையான உணவை உற்பத்தி செய்து கொடுப்பவர்கள். ஆமாம், அவங்க கடவுளுக்கு சமமானவங்க. ஏன்னா கடவுள் இந்த உலகத்தை படைக்கிறாரு, அதே போல தான் அவங்களும் விவசாயத்தின் மூலமாக அனைத்து விதமான உணவுப் பொருட்களையும் உற்பத்தி செஞ்சு நம்மளுக்கு தராங்க. இப்போ இலந்தை குட்டைன்ற ஊரில் அவர் வாழ்ந்துட்டு வராரு. அவருக்குன்னு சொந்தமாக என்ன கிடையாது, விவசாயம் பண்ணுறதுக்கான நிலம் கிடையாது. ஆனால் அவருக்கு என்ன ஒரு தன்னம்பிக்கை, ஒரு ஆசை அப்படின்னா, விவசாயம்தான் சோறு போடும், அதனால் நாம் கட்டாயம் விவசாயம்தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு, அந்த ஊரில் இருக்கிற மாதையன் அப்படின்ற ஒரு செல்வந்தர், ரொம்ப பணக்காரர், அவர்கிட்ட நிறைய நிலம் இருக்குது. அவர்கிட்ட போய் என்ன செய்கிறார் அப்படின்னா, குத்தகைக்கு, அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ நாம் வீடு கூட கேட்பாங்க, ஒத்திக்கு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படின்னா, முதலையே ஒரு அமௌண்ட்டை, ஒரு நிறைய ஒரு பணத்தை அவங்ககிட்ட என்ன செஞ்சிடுறது, கொடுத்துட்றது. மாதம் மாதம் வாடகை கிடையாது. நாம் அந்த வீட்டை விட்டு காலி பண்ணி போகிறப்ப என்ன செஞ்சுட்டு போயிடலாம், நம்ம அந்த பணத்தை வாங்கிட்டு போயிடலாம். அதே மாதிரி குத்தகை அப்படின்றது என்னென்னா, அவங்க நிலம் கொடுக்குறாங்க, அந்த நிலத்தில் இவங்க விவசாயம் பண்ணுவாங்க, அதிலிருந்து ஒரு பகுதியை என்ன செஞ்சிருவாங்க அப்படின்னா, அந்த நிலத்தினுடைய சொந்தக்காரவங்களுக்கு கொடுத்துருவாங்க. இவங்க ரெண்டு பேரும் இந்த ஒப்பந்தம் செஞ்சுட்டு இந்த மலைச்சாமின்றவர் விவசாயம் பண்ணுறாரு. ஆனால் இந்த மாதையனுக்கு பார்த்தேன்னா, எப்படியாவது இவனை ஏமாற்றி, ஆமாம், அவனுடைய வேலையை மாத்திரம் நாம் வாங்கிக்கிட்டு அவனுக்கு எந்த விதமான பலனும் கொடுக்காம செய்யணும்னு அவர் நினைக்கிறாரு. ஆனால் இந்த மலைசாமி பார்த்தீங்கன்னா ரொம்ப நேர்மையானவர், புத்திசாலியும் கூட. அப்போ ஒரு தடவை பார்த்தீங்கன்னா, அந்த செல்வந்தன் மாதையன் சொல்கிறார் விவசாயிகிட்ட, நீ எனக்கு தர வேண்டிய குத்தகைக்கு ஈடாக என்ன செய்கிற அப்படின்னா, மண்ணுக்கு மேலே விளையிறதை எனக்கு கொடுத்துரு, மண்ணுக்கு கீழே விளையிறத நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உடனே இந்த மலைசாமி புத்தி கூர்மையோடு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஆமாம், நிலக்கடலை பயிரிடுறாரு. கடலை நம்ம சாப்பிடுவோம்லப்பா, அவிச்சு அது பயிரிடுறாரு. பார்த்தீங்கன்னா நிலக்கடலை என்ன செய்யும் அப்படின்னா, மண்ணுக்கு கீழே விளையும். அப்போ நிலக்கடலை பூரா இவர் வச்சுக்கிறாரு, செல்வந்தருக்கு என்ன செய்யாது, ஒன்றுமே கிடைக்கல. உடனே இந்த செல்வந்தன் என்ன நினைக்கிறான், ஆஹா, என்னடா இவன் இந்த மாதிரி ஒரு அறிவுக்குரிமையான ஒரு வேலை செஞ்சிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ என்ன செய்கிறாரு அப்படின்னா, மண்ணுக்கு கீழே விளையக்கூடியது எனக்கு, மண்ணுக்கு மேலே விளையக்கூடிய பயிர் உனக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உடனே இந்த மலைசாமி இப்போயும் ரொம்ப புத்தி கூர்மையோடு என்ன செய்கிறாரு, காலத்துக்கு ஏற்ற மாதிரி, அந்த நேரத்துக்கு ஏற்ற மாதிரி நெல் பயிரிடுறாரு. அதில் பார்த்தீங்கன்னா, ஆமாம், நெல் செடி எங்கே இருக்கும், அந்த செடியினுடைய மேலே தான் அந்த நெற்பயிர்கள்லாம் இருக்கும். பூமிக்கு கீழே என்ன இருக்காது, ஒன்றும் இருக்காது. அப்போ இந்த தடவையும் என்ன செஞ்சிடறாரு, இவருக்கு நல்ல லாபம். உடனே இந்த செல்வந்தன் ஏமாற்றத்தோடு என்ன செஞ்சிடறான், தன்னுடைய வீட்டுக்கு போயிடுறான். அப்போ இந்த மலைச்சாமியை போல நாம் என்ன செய்யணும், அந்த நேரத்துக்கு ஏற்ற மாதிரி எதை எப்படி எந்த காலத்தில் செய்யணும்னு நம்ம ஆராய்ஞ்சு ஒரு செயலை நாம் செஞ்சோன்னா, உண்மையிலேயே நாம் வெற்றி பெறலாம் அப்படின்றதான் இந்த கதை உணர்த்தக்கூடிய நீதி. பாருங்க, இதில் இன்னொரு விஷயம் பாருங்க, மண்ணுக்கு கீழே விளையக்கூடிய செடிகளையும்
மண்ணுக்கு மேலே விளையக்கூடிய செடிகளையும் என்ன செஞ்சுக்கிறோம், நாம தெரிஞ்சுக்கிறோம். கடலை என்பது மண்ணிற்கு கீழே விளையக்கூடிய ஒரு பயிர், நெற்பயிர் என்பது மண்ணுக்கு மேலே விளையக்கூடிய ஒரு பயிர்ன்றது நம்ம என்ன செஞ்சுக்கிட்டோம், அந்த கதையின் மூலமா தெரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னா நீங்க அறிவியல் என்ன செய்வீங்க, இந்த பாடத்தை படிப்பீங்க, பூமிக்கு அடியில் விளையக்கூடியதுவை பூமிக்கு மேலே விளையக்கூடியவை என்ன செய்வீங்க நீங்க படிப்பீங்க. பாருங்கப்பா இந்த பாடல் பாருங்க, திருக்குறள், ஞாலம் கருதினும் கைகூடும் காலம் கருதி இடத்தார் செய்யின். ஞாலம் கருதினும் கைகூடும் காலம் கருதி இடத்தார் செய்யின். பாருங்க, காலமறிதல் அப்படின்ற அதிகாரத்திலிருந்து குறள் 484. இந்த குறளினுடைய விளக்கம் பாருங்க, செயலை முடிப்பதற்கு ஏற்ற காலத்தை அறிந்து இடத்தோடு பொருந்துமாறு செய்தால் உலகமே வேண்டும் என கருதினாலும் அது கைகூடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒரு செயலை முடிப்பதற்கு நாம ஏற்ற காலத்தை அறிஞ்சு அந்த இடத்தோடு பொருந்துமாறு நாம ஒரு செயலை நாம செஞ்சோம்னா, நம்ம இந்த உலகமே வேணும்னு நினைச்சா கூட அது நம்ம கையில வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாங்க. ஆமா, இந்த கதை உணர்த்தக்கூடிய ஒரு நீதியும் பொருள் விளக்கமாகவும் இருக்கு. அப்ப நாம நம்மளுக்கு இப்ப கொடுக்கப்பட்ட வேலை என்ன, படிப்பு. அப்ப இந்த வயசுல நாம படிக்கிற வேலையை நாம நல்லா செஞ்சோம்னா நாம பிற்காலத்துல என்ன செய்யலாம், ஒரு நல்ல வெற்றிகால உள்ள ஒரு மனிதனாக நாம வாழலாம். அப்ப சரியான இந்த நேரத்தை நாம பயன்படுத்தி என்ன செய்யணும், நாம படிக்கணும். படிப்பீங்களா? ஓகேப்பா, அடுத்த கதையில மிஸ் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது எஸ் உங்கள் விஜயராணி மிஸ். தேங்க்யூ.